தற்போதைய அண்மை செய்தி, கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற வழக்கில் அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திருடர்கள் பெயர்கள் அனைத்துமே மோதி என இருப்பதாக ராகுல் பேசிய விவகாரத்தில் இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தி, 2019 ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் சூரத் நீதிமன்றம் இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக ராகுலுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இருக்கிறார் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். 2019 மக்களவை தேர்தலுக்காக கர்நாடக மாநிலத்தில் ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அப்போதைய தலைவர் ராகுல் காந்தி மீது ஒரு அவதூறு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. வழக்கிற்கான நோக்கம் என்பது, இந்தியாவில் திருடர்களாக இருக்கக்கூடிய அனைவர்களும் மோடி என தன்னுடைய பெயரை வைத்துக் கொள்கிறார்கள் ஏன் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார் கர்நாடகாவில் நடைபெற்றக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில். இது பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக தாக்கக்கூடியது, அவருடைய குடும்பத்தினர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடிய நோக்கில் ராகுல் காந்தியுடைய பேச்சு இடம்பெற்றிருக்கிறது என்று குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் நீதிமன்றத்தில் அம்மாநிலத்துடைய ஒரு மூத்த அமைச்சர் ஒருவர் வழக்கு என்பதை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு என்பது கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில இன்றைய தினம் இந்த வழக்குல சூரத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இது ராகுல் காந்தி இந்த குறிப்பிட்ட வழக்குல அவதூறு வழக்குல குற்றவாளி என்பது நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி குற்றவாளி என்று தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராத தொகை என்பதையும் சூரத் நீதிமன்றத்தை பொறுத்த மட்டுமே விதித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் சூரத் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி ஆஜராகி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்த வழக்கு என்பது மிக முக்கியமான வழக்காக பார்க்கப்பட்டு வந்தது. அதற்கான காரணம் குஜராத் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய வழக்கு என்றாலும் கூட, மற்றொரு பக்கம் இந்த வழக்கில் நீதிபதிகளை பொறுத்த மட்டுமே ராகுல் காந்தி நேரடியாக ஆஜராக வேண்டும், ராகுல் காந்தி இந்த வழக்கை பொறுத்த மட்டுமே நேரடியாக ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை எல்லாம் விதித்திருந்தார்கள். ஆனால் ராகுல் காந்தி பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு அவர் நேரடியாக ஆஜராகவில்லை, மாறாக டெல்லியில் நடைபெற்ற விசாரணையின் போது மட்டுமே அவர் ஆஜராகி முடித்தது என்பதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதற்கு பிறகு கூட குஜராத் சூரத் நீதிமன்றத்தை பொறுத்த மட்டுமே நேரில் இந்த வழக்கில் ஆஜராகி ராகுல் காந்தியை பொறுத்த மட்டுமே விளக்கம் அளிக்கப்பட வேண்டும், விசாரணை நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்திருந்த நிலையில, இதே வழக்கில் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட 6 முறை மேல் சூரத் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு என்பது நீண்ட வருடங்களாக விசாரணை செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் குஜராத் மாநிலத்திற்குரிய சூரத் நீதிமன்றம் உத்தரவு என்பதை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை பொறுத்த மட்டுமே ராகுல் காந்தி குற்றவாளி என்று அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள் ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு முன்னதாக. தற்போது அந்த தீர்ப்பினுடைய விவரங்கள் என்பது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில, ராகுல் காந்தி குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற நிலையில ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்திக்கு தற்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர் உடனடியாக சிறைக்கு தள்ளப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் எல்லாம், ஆனால் நிச்சயமாக அது இருக்காது. ராகுல் காந்தி தரப்பிலிருந்து அடுத்த கட்டமாக மேல்முறையீடு செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையில இடைக்காலமாக இந்த சூரத் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஒத்திவைப்பதற்கான ஒரு முடிவையும் ராகுல் காந்தி தரப்பிலிருந்து கூறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜாமீன் வழங்கும் வரையிலும் இடைக்காலமாக இந்த தீர்ப்பை உத்தரவை நிறுத்தி வைப்பதற்கான ஒரு முயற்சிகளை ராகுல் காந்தி தரப்பிலான மூத்த வழக்கறிஞர்கள் மேற்கொண்டு வருவதாக தான் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய தினம் தீர்ப்பு என்ற ஒரு காரணத்திற்காக ராகுல் காந்தி மட்டுமே மிக முக்கியமாக சூரத்தில் இன்றைய இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது இன்றைய தினம் ராகுல் காந்தி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது தீர்ப்பினுடைய விவரங்களாக வெளியாக இருக்கக்கூடிய நிலையில, ராகுல் காந்தியை பொறுத்த மட்டுமே தனக்கு ஜாமீன் வேண்டும், அதற்கு முன்னதாக தன்னுடைய விசாரணை அடுத்த கட்ட விசாரணை வருவதற்கு முன்னதாக இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில சூரத் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும், இந்த தீர்ப்புக்கு ஒரு இடைக்கால ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி தரப்பிலான ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் கோரிக்கை என்பதை விடுத்திருக்கிறார்கள். வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணைகளை பொறுத்தால், குறிப்பாக ராகுல் காந்தி இடைக்காலமாக தடை கோரியிருக்கக்கூடிய நிலையில, இந்த இடைக்கால தடை வழங்கப்படக்கூடிய பட்சத்தில் இந்த வழக்கினுடைய பிரதிபலிப்பு என்பது ராகுல் காந்தி மீது மிகப்பெரிய அளவில் இருக்காது. ஒருவேளை இல்லாத பட்சத்தில் அந்த தீர்ப்பை அவர்கள் உச்சநீதிமன்றத்திலேயோ அல்லது மேல் உயர்நீதிமன்றங்களிலேயே முறையீடு செய்வதற்கு முன்னதாக ராகுல் காந்தி சிறைக்கு செல்லப்படுவார் என்பது இன்றைய தீர்ப்பின் மூலமாக உறுதியாகி இருக்கிறது.
ராகுலுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற கூடுதல் விவரங்களோடு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மேல்முறையீடு செய்ய பிணை வழங்கப்பட்டிருக்கு இல்லையா யோகேஸ்வரன், இது குறித்து ராகுல் காந்தி தரப்புல என்ன சொல்லப்படுது? எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் இந்த வழக்கு, ஒரு முக்கியமான வழக்கு. அதே நேரத்தில் ஒரு மூத்த தலைவருக்கு தற்போது சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருப்பதாக சூரத் நீதிமன்றத்துடைய உத்தரவின் விவரங்களை எல்லாம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில, ராகுல் காந்தி மூத்த வழக்கறிஞர், முன்னதாகவே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இப்படிதான் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில, அவர்கள் ஏற்கனவே இந்த வழக்குல அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு திட்டங்களையும் மூத்த வழக்கறிஞர்கள் ஆலோசித்து வைத்திருந்தாங்க என்ற தகவல்கள் எல்லாம் வெளியாகிறது. இதே நிலையில் தான் தற்போது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யக்கூடிய வரை தனக்கு இந்த வழக்கின் ஜாமீன் வேண்டும் என்று ராகுல் காந்தி தரப்பிலான மூத்த வழக்கறிஞர்களை பொறுத்தமட்டுமே கோரிக்கை என்பதை வைக்கப்பட்டிருந்த நிலையில, அந்த கோரிக்கையை ஏற்று தற்போது இந்த 2 ஆண்டு சிறை தண்டனை என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது ராகுல் காந்திக்கு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யக்கூடிய பட்சத்தில் மேல்முறையீட்டு விசாரணையில் என்ன மாதிரியான தீர்ப்புகள் வருகிறதோ அதை பொறுத்தான் ராகுல் காந்தியை பொறுத்தமட்டுமே குஜராத் மாநில சூரத் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பினுடைய சாராம்சம் என்பது பொருந்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக ராகுல் காந்தி மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. இப்போது ராகுல் காந்தி மீது பல்வேறு மாநிலங்களில் வழக்குகள் நிலுவையில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த சூரத் வழக்கை பொறுத்த மட்டுமே குறிப்பிட்ட 2019 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகாக கோரப்பட்டக்கூடிய மிக முக்கியமான வழக்குகள் ஒன்று. குறிப்பாக அந்த மக்களவைத் தேர்தலுடைய பிரச்சார கூட்டங்கள் போது பிரதமர் நரேந்திர மோடி கடந்த அதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவருடைய ஆட்சி காலத்தை விமர்சித்தும், அதே நேரத்தில் நரேந்திர மோடி பல்வேறு நிறுவனங்களுடைய மிக முக்கியமான தலைவர்களுக்கு உதவுகிறார், இந்தியாவில் திருடர்களை பொறுத்த மட்டுமே மோடி என்று பெயர் வைத்துக் கொள்கிறார், இதற்கான காரணம் என்ன என்ற சர்ச்சைக்குரிய வகையில் அந்த கர்நாடக மாநிலம் கோலாரில் நடைபெற்றக்கூடிய பொதுக்கூட்டத்தை மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தனக்கு இடைக்காலமாக ஒரு ஜாமீன் வழங்கப்பட வேண்டும். அதாவது தற்போது வழங்கியிருக்கக்கூடிய 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் என்பதை சூரத் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக வழங்கியிருக்கக்கூடிய நிலையில, இந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தனக்கு இடைக்காலமாக இன்று வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ராகுல் காந்திக்கு ஜாமீன் என்பது இந்த தீர்ப்பின் வாயிலாக கிடைத்திருக்கிறது. அது இந்த